மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். தெய்வத்திருக்கல்யாணம் பகுதியில் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. நாம் தாட்சாயணி திருமணத்தை நாம் ரசித்து கொண்டு வருகின்றோம். அம்பிகையானவள் ஒவ்வொரு இடங்களில் ஒவ்வொரு நாமம் தாங்கி இருக்கின்றாள். மதுரையில் மீனாட்சியாக, காஞ்சியில் காமாட்சியாக, காசியில் விசாலாட்சியாக, நாகையில் நீலாயதாட்சியாக, இப்படி ஒவ்வொரு நாமம் தாங்கி கொண்டிருக்கின்றாள் அம்பிகையானவள். இப்பொழுது சிவபெருமானை நோக்கி தீவிர தவம் செய்தாள். இறைவன் அந்த தட்சனிடமும் சொல்லாமல் அவளை கயிலைக்கு அழைத்து சென்றான். இப்ப தட்சனுக்கு ரொம்ப அவமானம். என்னிடம் சொல்லாமல் என்னுடைய மகளை அழைத்து சென்று விட்டான். என்னுடைய மகளும் என்னிடம் அனுமதி கேட்கவில்லை என்ற வருத்தம். அப்பதான் சொல்லியிருந்தேன், அதற்கப்புறம் ஒரு 50 பெண் குழந்தைகள் அவனுக்கு பிறக்க, 10 பெண் குழந்தைகளை தர்மதேவதைக்கும், 13 காசிப முனிவருக்கும், 27 நட்சத்திரங்களை நிலவுக்கும் திருமணம் செய்து விட்டான். யார்? நம்முடைய தட்சன். அதுல ஒரே ஒரு நட்சத்திரத்தோடு மட்டும் இந்த சந்திரனானவன் மிகுந்த ஆசையோடு இருப்பதால் 26 பெண்களும் தட்சனிடம் வந்து வருத்தம் சொல்ல, அந்த கோபத்துல போய், சந்திரனை நீ ரொம்ப அழகா இருக்கந்தானே, என்னுடைய மற்ற 26 பெண்களோடு வாழ மாட்டேன் என்று என்கிறாய், உன்னுடைய கலை ஒவ்வொரு நாளும் தேய்ந்து கொண்டு வரட்டும் அப்படின்னு ஒரு சாபம் கொடுக்கின்றான். ஒவ்வொரு இடமாக செல்கின்றான், யாராவது காப்பாற்றுங்கள், யாராவது காப்பாற்றுங்கள் என்று. இப்படி ஒவ்வொரு நாள் செல்ல செல்ல அவனுடைய அந்த நிலவு என்ற வட்டமானது தேய்ந்து கொண்டே வருகிறது நாள்பட. அப்படி அவன் தேய்ந்து கொண்டே வரும் பொழுது ஒவ்வொருவரும் கைவிரித்து விடுகிறார்கள், இந்த தட்சன் என்பவன் சாமானியன் அல்ல, சிவபெருமானுக்கே தானம் கொடுத்த பெரிய ஆள் அல்லவா, அவனுடைய சாபத்தை மீறி எங்களால் எதுவும் செய்ய முடியாது என்ற சத்தியலோகம், வைகுண்டம், தேவேந்திரன் இப்படி எல்லாருமே கைவிரித்து விட்டார்கள். நிறைவாக சிவபெருமானிடம் தஞ்சம் புகுகின்றான். இதை வந்து ரொம்ப அழகா முன்னாடி வாழ்ந்த பெரிய பெரிய சொற்பொழிவாளர்கள்லாம் ரொம்ப நகைச்சுவையா சொல்லுவாங்க. அதாவது மாமனாரோட பிரச்சனைனா சகலையெல்லாம் கூடிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, தட்சன் அப்படின்ற மாமனாரோட பிரச்சனை, அதனால சகலைகளாக இருக்கும் சிவபெருமானும் சந்திரனும் கூடி விட்டார்களாம். அப்படியே ஓடி போய் சிவபெருமானிடம் தஞ்சம் என்று புகும் பொழுது, சிவபெருமான் நீ கால ஏன்பா விடற, நான் உன்னை காப்பாற்றுகிறேன் என்று அந்த பிறைச்சந்திரனாக தேய்ந்த அந்த சந்திர பகவானை எடுத்து தன்னுடைய தலையில் அணிந்து கொண்டானான். இப்ப சிவபெருமானுக்கான ஒரு அடையாளம், ஐடென்டிஃபிகேஷனாலே அவனுடைய சிரசில் இருக்கும் அந்த நிலவு தானே. இதைத்தான் யாராவது ஒருத்தர் உதவின்னு கேட்டா உதவி பண்ணலாம், ஆனா அவங்கள தலையில தூக்கி வச்சு ஆடுவாங்களா அப்படின்னு வீட்டுல இருக்கிற அம்மாங்கெல்லாம் திட்டுவாங்க. ஏதோ 10 ரூபா கேட்டு வந்தா 10 ரூபா கொடுங்க, 100 ரூபா கொடுங்க, வீட்டு சொத்தையேவா எழுதி வைப்பீங்க அப்படின்னு திட்டுவாங்க இல்லையா. அது மாதிரி தஞ்சம்னு வந்து காலடியில் விழுந்த அந்த சந்திர பகவானை எடுத்து தலையில் வைத்து அழகு பார்த்தானாம் சிவபெருமான் என்ற அந்த அற்புத இறைவன். அதைதான் ஞாபகம் வந்துதான் சுந்தரருக்கு. அப்பதான் பாடினாராம், பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா. பித்தா பைத்தியமா பண்ணி பிறை சூடி, எப்ப யாரோ காலில் வந்து தஞ்சம்னு விடுறாங்க, உதவி பண்ண அருள் கூட, அதை விட்டுட்டு அவனை தலையில தூக்கி வச்சு ஆடுறே, என்னப்பா பைத்தியமா அப்படின்னு ரொம்ப உரிமையா நட்பு பாவனையில், பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா அப்படின்னு சுந்தரர் வந்து சிவபெருமானை பார்த்துறார். இந்த மாதிரி அவதூறான சொல்லலாம் யார் உரிமையா சொல்லுவாங்க? வீட்டில் இருக்கிறவங்க கூட சொல்ல மாட்டாங்க, ஆனால் நட்பு நண்பர்கள் வந்து கொஞ்சம் உரிமை எடுத்துக்கொண்டு, என்ன பித்தனா நீ அப்படின்ற சொல்ற உரிமையெல்லாம் நண்பர்களுக்கு உண்டு இல்லையா. அப்படி சக மார்க்கம் நட்பு பாவத்தில் இருந்த சுந்தரர் சிவபெருமானை பார்த்து பாடுறார். எவ்வளோ ஒரு அழகான ஒரு திருப்பாட்டு இல்லையா. இப்போ இந்த ஒரு சரித்திரத்துக்கு வரலாம். இப்படி அருள் புரிந்து விட்டான் கேட்ட உடனே தக்ஷனுக்கு இன்னும் அவமானம், என்ன எனக்கு சொல்லாம பெண்ணை அழைத்து சென்று விட்டான், என் நான் கொடுத்த சாபத்திற்கு அவன் ஒரு பிறைச்சந்திரனாக சிவபெருமானின் சிரசில் ஏறிவிட்டான், இப்ப ஏதாவது இன்னும் கொஞ்சம் அவமானப்படுத்தணும், அதாவது ஒருத்தர் அவமானப்படுத்தணும்னு இறங்கினோம்னா அவருடைய உண்மையான ஒரு பவர், அவர் பெரிய ஆளா இருக்கலாம், ஆனா எதுவும் தெரியாமல் அகம்பாவத்தினால் நாம் யாராவது ஒருவரை அவமானப்படுத்த நினைத்தோம் என்றால் தோர்த்து விடுவோம். ஆனா அந்த தோல்வியை ஒப்புக்கொள்ளாம மறுபடியும் மறுபடியும் அவர்களோடு மோதி பார்க்கும் ஒரு அற்பத்தன்மை என்பது தட்சனுக்கு வந்து விட்டது. பெரிய யாகம் நடத்தும், எல்லாருக்கும் அழைப்பிதழ், தேவேந்திரனுக்கு எல்லா தெய்வங்களுக்கும் அழைப்பிதழ், சிவபெருமான அவன் அழைக்கவில்லை. ஒவ்வொரு யாகத்தின் போகும் அவிர்வாகம்னு ஒன்று உண்டு, அதை வந்து யார் கொடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா கொரியர் சர்வீஸ் மாதிரி இந்த
தீயானது. ஏன்னா ஹோமத்தில் என்ன இருக்கும், யாகத்தில் என்ன இருக்கும்னா நெருப்பு இருக்கும். பஞ்சபூதங்களில் ஒன்றான நெருப்பை வைத்து தியாகம் செய்வார்கள். நாம் என்னென்னலாம் கொடுக்க நினைக்கிறோமோ ஒவ்வொரு தேவதைகளுக்கும், உதாரணத்திற்கு நாம் இந்திரனுக்கு ஏதாவது கொடுக்க நினைக்கின்றோம், வருணனுக்கு கொடுக்க இருக்கிறோம்னா அந்த ஆகுதின்னு அந்த யாகத்தில் போட்ட உடனே இவர் தான் அந்த கொரியர் சர்வீஸ் பண்ணுவார். அந்த அவிர்வாகத்தை யார் யாருக்கு கொடுக்கணுமோ அந்த தழல் அந்த நெருப்பானது செய்து விடுவார். அப்படி சிவபெருமானுக்கு என்று அவிர்வாகம் கொடுக்க கூடாதுன்ற மாதிரி கங்கணம் கட்டி ஒரு யாகம் நடத்துகிறான் தட்சன். அனைவருக்கும் அழைப்பு. எல்லாரும் என்ன சொல்லியிருக்கணும், பெரிய தெய்வம் சிவபெருமான் இல்லாமல் வர மாட்டோம் என்று மறுத்திருக்கணும். ஆனா அந்த அவிர்வாகத்திற்கும் தட்சனுடைய அந்த பெரிய அழைப்பு அப்படின்னு சொல்லி பெருமைப்பட்டு கொண்டு எல்லா தேவர்களும் அந்த தட்சனுடைய யாகத்திற்கு சென்றார்கள். உமாதேவிக்கு வருத்தமா, என்னதான் இருந்தாலும் கொஞ்ச நாள் அம்மா அப்பாவாக வாழ்ந்த இடம் அல்லவா, என்ன கூப்பிடலையே, நான் போய் பார்த்துட்டு வரட்டுமான்னு கேட்கும் பொழுது அழையா விருந்தினராக செல்லாதேன்னு அறா சிவபெருமான். இதுல என்ன அழையா விருந்தினர்ன்ற கான்செப்ட் எல்லாம், எல்லாம் எங்க அம்மா அப்பா வீடு, இது என்னுடைய பிறந்த வீடு, இது புகுந்த வீடு, நான் பிறந்த வீட்டுக்கு தானே போறேன் அப்படி என்று சொல்லி தாட்சாயணியும் அந்த பெரிய யாகத்திற்கு அழையா விருந்தினராக உரிமையோடு சென்றாள். அப்படி சென்றவளுக்கு அதிர்ச்சி அல்லவா காத்திருந்தது. என்ன என்று தொடர்ந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.